நாரசிங்கனே தியேட்டர்ல எப்படி போயிட்டு இருக்கே? போன் டீ கடையோட கேவலமா போயிடு. என்னனே சொல்ற? அங்கேயும் கடன் சொல்றாங்கடா. என்னனே பண்றது? வெல்கம் டு தியேட்டர் ஃபோர்ட். ஸோ டுடே வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வடசென்னை படம் எங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்பாய்லரே இல்லாமல் மூவி ரிவ்யூஸ் மற்றும் மூவி சஜஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஜனங்களே. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதே காணொலியில் இந்த காணொலியில் நம்ம கூட நினச்சிருக்காரு திரு வீசா. வணக்கம் திரு வீசா அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்மன்ற சொல்லும் போதே தெரிஞ்சிருக்குன்னா கூட யாரோ சேர்ந்துருக்காங்க, நம்மளால தனியாக வீடியோ போடல, கூட யாரோ வந்திருக்காரு. பேசலாம் பிரதர். ஓகே ஃபைன். சரி ஓகே. வடசென்னை வந்து 2018 வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, எப்படி அதாவது ஒரு மூவின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ஜனங்களுக்கு, ஒரு சாமானியனுக்கு அந்த படம் எப்படி போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியான கதையும் தான் வந்து நானும் திரு வீசா அவர்களும் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக சோஷியல் மீடியாவில் இருக்கிறனாலேயே வெற்றிமாறனோட அடுத்த படம் தனுஷ் பண்ணுறாரு, ப்ரொடியூசரு சானா மியூசிக் அப்படி இப்படின்னு நம்மளுக்கு எப்பயுமே அந்த ஹைப் இருக்கும்ல, அந்த ஹைப்லேயே அடிச்சு ஒரு ஹைப்லேயே தான் இருந்தேன். மெயினாக எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணது என்னென்னா, படத்துக்கு முன்னாடி வெற்றிமாறன் கொடுக்குற இன்டர்வியூஸ். நம்ம வந்து ஒரு பெரிய இன்டர்வியூ ஃப்ரீக், அந்த செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்துறது. அதில் வெற்றிமாறன் இன்டர்வியூ வந்து தவிர்க்காமல் பார்த்துறது. ஐ கேன் டூ திஸ் ஆல் டே அப்படின்ற மாதிரி, ஐ கேன் வாட்ச் திஸ் ஆல் டே அப்படின்னு ஃபுல்லாக உட்காந்து போட்டோம்னா 40 நிமிஷம், 30 நிமிஷம், 50 நிமிஷம் ஃபுல் வீடியோ இருக்கும். வரிசையாக பார்ட் 1 பார்ட் 2 வடசென்னைக்கே நிறையா ரிலீஸ் பண்ணியிருந்தாப்புல, எங்கே இருந்து ஆரம்பிச்சிச்சு, எங்கே போய் இந்த கதை பிடிச்சேன், இந்த மாதிரி எல்லாமே ஆரம்பிச்சிருந்தார். இன்டர்வியூ பார்த்துட்டு ரொம்ப வெறி ஆகிட்டேன். மெயினாக எனக்கு ஸ்பார்க் வந்ததுன்னா வெற்றிமாறன் இன்டர்வியூ பார்த்து அதில் அவர் சொன்ன, அவர் எக்ஸ்பிளைன் பண்ண கதையை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் தான், அதெல்லாம் ரொம்ப ஸ்பார்க் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃபைன். எனக்கு இந்த படம் வந்து எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா, யூஸ்வலாக தான் நம்ம சோசியல் மீடியாலெலாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது மாதிரியும் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த என்னது, அந்த வாழை அது என்ன, கத்தியை இதில் ஏறுற மாதிரி, ஷிப்பில் ஏறுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதுதான் ஃபர்ஸ்ட் லுக்காகும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்னா வந்துருச்சு. ஸோ வந்து வெற்றிமாறன் யூஸ்வலாக தெரியும் எனக்கு. ஸோ வெற்றிமாறன் எனக்கு எப்படி அறிமுகமானார் அப்படின்ற கதையெல்லாம் நிறைய இருக்குது, டீட்டெயிலிங்காக. ஸோ அதை போக போக நான் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த லுக்கை வந்து விடுறாங்க. விட்டோன்னா வந்து லுக்குக்கு முன்னாடியே ஸோ வடசென்னை, அதாவது வெற்றிமாறன் தனுஷ் காம்போவில் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு படம் வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யார் யாருனா வெற்றிமாறன், தனுஷ், அப்புறம் பார்த்திபன் இருக்காள், யார் பார்த்திபன், இவங்க மூணு பேரோட காம்போவில் வந்து ஏதோ ஒரு படம், அந்த படம் பேர் கூட ஏதோ அதாவது தேனி எடுக்கிறது சம்திங் அந்த மாதிரி ஏதோ, அந்த படம் பேர் கூட ஆடுகளம் அப்புறம் சொல்றீங்களா? இல்லை இது இதுக்கு அப்புறம் தான், பொல்லாம் விசாரணைக்கு அப்புறம் தானே வடசென்னை போனார். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ அந்த விசாரணைக்கு அடுத்து வந்து ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த படம் பேர் கூட ஆக்சுவலாக கரெக்டாக தெரில, சூதாடி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். ஸோ இப்படி ஒரு படம் வருதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஆஃப்டர் விசாரணையிலேருந்து. விசாரணைக்கு அவர் இப்படி ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. சரி ஓகே, இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து அந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அதான் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு டேக்கப்பால் அப்படின்னு சொல்லிட்டு வடசென்னை அப்படின்ற ஒரு படம் வந்து இது தனுஷ் வெற்றிமாறன் காம்போவில் எங்கேயும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மாட்டி இந்த சோசியல் மீடியாவில் அந்த ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு. எனக்கு அந்த டைட்டிலில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக, அந்த வடசென்னை அப்படின்ற லோகோ டைட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை, பெருசாக நீ இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். நார்மலாக எப்பயும் போல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு ரெட்ரோ டைப்பில் இருந்துச்சு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் நான். ஸோ ஓகே, இது ஒரு படம் வரப்போகுது, கண்டிப்பாக அது ஒரு நல்ல படமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். பெருசாக ஒன்றும் ஹைப் ஆகலை. ஓகே, இதுதான் இப்படி தான் வந்து வடசென்னை அவருடைய ப்ராஜெக்டை பார்த்துக்கிட்டே வரும் பொழுது, ஸோ அப்படி கிடச்சதான் வடசென்னைன்ற ஒரு படம் வந்து எடுக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறமாட்டி நான் பெருசாக இன்டர்வியூஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர்வியூஸ் அது இதெல்லாம் பார்த்து அடுக்கடுத்து மேலும் மேலும் ஹைப் பண்ணிக்கிற விரும்பலை நான். அந்த காலகட்டம் ஹைப்பே போதும்டா,
விசாரணைக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. நான் விசாரணை பார்த்ததுக்குன்னு ஒரு கதைக்கெல்லாம் இருக்கு. அப்ப நான் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். விசாரணைக்கு ஒரு கதைக்கெல்லாம் இருக்கு. ஸோ அதோட நிப்பாட்டிக்கினேன். ஓகே, அடுத்து இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, மூவ் ஆன் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் இது பண்ணேன். ஸோ இப்படித்தான் எனக்கு வந்து வடச்சனை டூ வந்து அறிமுகமாச்சு.